Hi, my name is Brinda. Vinoda son. Hi, yeah, I'm Vinoda Sanjit. I'm 4th standard particular. இன்னைக்கு அன்பாய் ஊட்டியில் நம்ம பார்க்க போகிற டிஷ் பன்னீர் டிக்கா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கர்ட், பன்னீர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, சால்ட், மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், வெண்ணெய், பிளாக் பெப்பர் பவுடர். இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் கர்ட், கரம் மசாலா, மஞ்சப்பொடி, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், சால்ட் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பன்னீரை நான் ஃபோர்க்கால் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் அது நல்லா மேரினேட் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபோக் ஹோல்ஸ் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது இதில் போட்டுட்டு பன்னீரை இதில் சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டோடு நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே வைக்கலாம். ஸோ இது ஈவினிங்கில் பசங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்நாக். பன்னீர் வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். பட் ஜென்ரலாக பசங்க வெறும் பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி பண்ணும்போது தே ஃபவுண்ட் இட் வெரி ரொட்டீன். பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது இட் இஸ் லைக் அ ஈவினிங் ஸ்நாக். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இதை நல்லா மேரினேட் பண்ணிட்டதுக்கப்புறம் இது ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே வைக்கணும். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் நல்ல 15-20 மினிட்ஸ் அதில் ஊறியிருக்கு. இப்போ நம்ம பேன் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கணும். பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் அது நல்லா மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறமா இந்த பன்னீர் பீசஸ் எடுத்துகிட்டு பேனில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5-7 மினிட்ஸ் வச்சுருந்தோம்னா அது நல்லா கிறிஸ்பாயிடும். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பட்டர். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். இப்போ ஜென்ரலாக பன்னீர் டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் வெளியில் போய் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுனாலும் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் அண்ட் ஹைஜீனிக்காகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பண்ணி கொடுக்கும்போது அவங்க அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ், நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக். உங்களோட குழந்தைங்களும் ரொம்ப விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.